2020-2021 அந்த ரெண்டு நிதி ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மூடடைப்பு ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரமே இல்லை என்கின்ற சூழலுக்கு இண்டஸ்ட்ரி இல்லை, பிசினஸ் இல்லை, கடை இல்லை, எதுவுமே இல்லை. உனக்கு நீ சாப்பிட்ட சோறு, ஊத்துன குழம்பு, அதுல இருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் இது அனைத்தும் தடையின்றி விலைவாசி உயர்வின்றி உனக்கு கிடைச்சது இல்ல அந்த பீரியட்ல. அதற்கு காரணம் நீங்க ரெண்டே பேர் தான் நன்றி சொல்லணும். விளைவித்த விவசாயி அவன் விளைவித்த பொருட்களை சந்தையில் கொண்டு வந்து சேர்த்த லாரி ஓட்டுநர்கள், இவங்க ரெண்டு பேரும் தான் தன் 140 கோடி மக்களிடையே ஒரு கிரைசிஸ் வராம காப்பாத்தினாங்க. இன்க்ளூடிங் மில்க், 11 கோடியா 100 கோடியா தூக்கிட்டு போயிட்டு ரோட்ல கொட்டிய, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொட்டிய, ஏர்போர்ட்ல கொட்டிய, துறைமுகங்கள்ல கொட்டிய, இதுல இருந்தெல்லாம் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல என்ன வரி வருவாய் வந்துச்சு? அந்த விவசாயியை தடுத்து நிறுத்துறதுக்கு சாலையில ஆணி எல்லாம் வச்சுங்க, கம்பிகள்லாம் வச்சுங்க, அப்புறம் கான்கிரீட் இதெல்லாம் போட்டீங்க, பிளாக்ஸ் எல்லாம் போட்டீங்க, அதையும் தாண்டி அவங்க வர்றாங்கன்ன உடனே பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய ட்ரோன்களை வச்சு அவங்க மீது கண்ணீர் போய் குண்டுகளை வீசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பூச்சிகளை போல இந்த நாடு விவசாயிகளை கருதுகிறதா, இந்த நாட்டினுடைய பிரதமர் விவசாயிகளை கருதுகிறாரா என்று கேட்கிறேன். 75 லாக் crores இந்த நாட்டினுடைய மெர்கன்டைஸ் வேல்யூ ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ், இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஏன் அவன் போடுறான் அந்த டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு வாடா இதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்றான். யார் உடனே போறது? ஜியோ போறாரு, ரிலையன்ஸ் போறாரு, பெரிய பெரிய சைலோஸ், சைலோஸ்னா பெரிய கிடங்கு, அதை யார் பண்றது? அதானி பண்றாரு. அவங்களுக்காக 3 சட்டம், அவங்க பதுக்கலாம், வாங்கலாம், பதுக்கலாம், பற்றாக்குறை ஏற்படும் போது விற்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம், என்ன விலைக்கு வேணாலும் விற்கலாம். எப்ப அரசு தலையிடும்? அது ரொம்ப அதிகமா போச்சுன்னா தலையிடும், அது வரைக்கும் மோடி குகையில போய் படுத்துக்குவாரு. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். சலோ தில்லி விவசாய போராட்டத்தின் 3வது நாள். டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய டிகிரி, சிந்து மற்றும் காசிபூர் பார்டர் க்ளோஸ் செய்து விட்டார்கள். அங்கே ஆணிகளை விரித்திருக்கிறார்கள். அங்கே சிமெண்ட் பிளாக்ஸ்களை வைத்து, பேரிகேட்ஸ்களை வைத்து வரக்கூடிய விவசாயிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது நாட்டு அரசாங்கம். இது விவசாய போராட்டமாக தென்படவில்லை, விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டமாக இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கிறது. ஆகாய வழியாக துரோனை வைத்து அவர்கள் மீது கண்ணீர் வெடிகுண்டுகள், ரப்பர் குண்டுகள், இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அராஜக முறையில் ஆங்காங்கே இன்டர்நெட்டை பிளாக் செய்வது, அவர்கள் வரக்கூடிய இடத்திலிருந்து எங்கேயுமே உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடாது, அவர்களுக்கு பெட்ரோல் டீசல் போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடாது, தண்ணீரை கூட முடக்கி வருகிறது நாட்டு அரசாங்கம். இது அனைத்தையுமே தாங்கிக் கொண்டு, கண்ணீர் புகை குண்டுகளை தாங்கிக் கொண்டு இந்த நாட்டு விவசாயிகள் அதே இடத்தில் போராடி வருகிறார். ஆனால் நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் துபாய் சென்றிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலை திறந்து வைப்பதற்காக. ஆனால் இங்கே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள், யாருமே என்னிடம் வரக்கூடாது என்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டரை போட்டுவிட்டார் ஜென்ரல் மோடி. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக ஐயா இருந்திருக்கிறார். சார் வணக்கம். ஜென்ரல் மோடி ஒரு புதிய வார்த்தை, சக்கரவர்த்தி, சம்ராட், மகாராஜ் இதெல்லாம் போய் இப்போ ஒரு ஜென்ரல் போன்று பிரைம் மினிஸ்டர் மோடி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ பாகிஸ்தானிலிருந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தி வந்த விவசாயிகள் போன்று, சைனாவிலிருந்து ஏவப்பட்ட விவசாயிகள் போன்று இந்த நாட்டு அரசாங்கம் தன் நாட்டு மக்களுக்கு எதிராகவே எதிர்த்து நிற்கிறது. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ப்ரொபகண்டாவை இன்னைக்கு நாம் உடைக்கப் போகிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா மீது அதிக பாரம் வந்துவிடும். அப்படி எம்எஸ்பி விலையில் நீங்கள் இந்த எம்எஸ்பியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்னா 25-30% விலைவாசி உயர்ந்துவிடும். இந்த கணக்கை அரசாங்கம் எடுத்து வைக்கிறது. அதே கணக்கை ஆம்பிளிஃபை செய்யக்கூடிய வேலையை இந்த நாட்டு கோதி மீடியா பார்த்து வருகிறது. 25-30% விலைவாசி அதிகரித்துவிடும். இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது 11 லட்சம் கோடி ரூபாய் அதிக பாரம். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது
இந்த மாதிரியான வாதங்களை வைப்பவர்களிடம் நான் ஒரே ஒரு கேள்வி வைக்க ஆசைப்படுகிறேன். உலகெங்கிலும் இந்த கொரோனா பாதிப்பினால் 2020-21 அந்த 2 நிதி ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மூடடைப்பு ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரமே இல்லை என்கின்ற சூழலுக்கு இண்டஸ்ட்ரி இல்லை, பிஸ்னஸ் இல்லை, கடை இல்லை, எதுவுமே இல்லை, காலி ரோடு, அப்படியாப்பட்ட நேரத்தில் கூட 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு எந்த இடத்திலும் எந்த நாட்டினுடைய எந்த ஒரு பகுதியிலையும் கூட உணவு பஞ்சம் ஏற்படவில்லை. மாறாக அந்த 2 ஆண்டுகளிலும் கூட இந்த நாட்டு விவசாயிகள் அதற்கு முந்தைய ஆண்டு உற்பத்தியை விட அதிக உற்பத்தி செய்து இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்தார்கள், ஃபுட் செக்யூரிட்டி. இதற்கு காரணம் இந்த விவசாயிகள். உன்னுடைய 11 லட்சம் கோடி 22 லட்சம் கோடி கதையெல்லாம் இருக்கட்டும், உனக்கு நீ சாப்பிட்ட சோறு, ஊத்துன குழம்பு, அதில் இருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம், பொரியல், கூட்டு, இது அனைத்தும் தடையின்றி விலைவாசி உயர்வின்றி உனக்கு கிடைச்சது இல்லை அந்த பீரியட்ல. அதற்கு காரணம் நீங்கள் ரெண்டே பேர் தான் நன்றி சொல்லணும். ஒன்று, விளைவித்த விவசாயி அவன் விளைவித்த பொருட்களை சந்தையில் கொண்டு வந்து சேர்த்த லாரி ஓட்டுநர்கள், டிரான்ஸ்போர்ட், இவங்க ரெண்டு பேரும் தான் தன் 140 கோடி மக்களிடையே ஒரு கிரைசிஸ் வராமல் காப்பாற்றினாங்க, இன்க்ளூடிங் மில்க். உங்களுடைய 11 லட்சம் கோடியை தூக்கிட்டு போயிட்டு குப்பையில் போடுங்க, அதுக்கு உலக அளவில் அதற்கு இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பவர் நாறிக்கிட்டு இருக்குது. ஒரு டாலருக்கு நிகரான உனது ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு 83 ரூபா. அந்த இடத்துல பேசுறது உங்களுக்கு யாருக்கும் துப்பு இல்லை, கோதி மீடியாவுக்கு. 11 லட்சம் கோடி புடலங்காய் கோடி, 11 லட்சம் கோடி தூக்கி ரோடு போடுறதுக்கு போடுறாரு, இன்னொரு 11.5 லட்சம் கோடி வெளியில இருந்துட்டு கடன் வாங்குவேன்னு சொன்னாரு இதே நிர்மலா சீதாராமன். அப்பெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதுதானே, 11 கோடியா 1 லட்சம் கோடியா தூக்கிட்டு போயிட்டு ரோட்ல கொட்டுறிய, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொட்டுறிய, ஏர்போர்ட்ல கொட்டுறிய, துறைமுகங்கள்ல கொட்டுறிய, இதுல இருந்தெல்லாம் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல என்ன வருவாய் வந்து, என்ன வரி வந்து, வருவாய் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கேட்டீங்களா அவங்கள யாராவது? யாரும் கேட்கல. ஏன்னா நீங்களாம் நத்தி புடைக்கிறவங்க. அவன் உழைச்சி தானும் சாப்பிட்டு பிறரையும் சாப்பிட சொல்றவன் விவசாயி. அதனாலதான் இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு பெரும் புரட்சி ஏற்படாத இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பதில். ரெண்டாவது, அந்த விவசாயியை தடுத்து நிறுத்துறதுக்கு சாலையில ஆணி எல்லாம் வச்சுங்க, கம்பிகள்லாம் வச்சுங்க, அப்புறம் கான்கிரீட்டு இதெல்லாம் போட்டிங்க, பிளாக்ஸ் எல்லாம் போட்டிங்க, அதையும் தாண்டி அவங்க வர்றாங்கன்ன உடனே பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய ட்ரோன்களை வச்சு அவங்க மீது கண்ணீர் போய் குண்டுகளை வீசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பூச்சிகளை போல இந்த நாடு விவசாயிகளை கருதுகிறதா, இந்த நாட்டினுடைய பிரதமர் விவசாயிகளை கருதுகிறாரா என்று கேட்கிறேன். பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய ட்ரோனை வச்சுக்கிட்டு விவசாயிய வந்துட்டு நீ பண்ற, அதுல ஒரு டிமாண்ட் என்னன்னா விற்கக்கூடிய பூச்சி மருந்து ஆபத்தில்லாததாக இருக்க வேண்டும் என்பதும் அதில் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட். அவங்க வச்சிருக்க ஒரு 11-12 டிமாண்ட்ல அதுவும் எதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை உணராமலேயே அதை பற்றி விவாதிக்கலாமே, அதை பற்றி அறிவே இல்லாமல் விவசாயி விற்கிறதெல்லாம் நேரம் அரசாங்கம் தான் வாங்குதா இல்ல வாங்குச்சா? பட்ஜெட்ல 11 லட்சம் கோடி உங்களுக்கு வந்துட்டு சுமை விடும் சொல்றீங்களே. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அரசாங்கத்துக்கு வந்துட்டு பட்ஜெட்ல ஒதுக்கின பணத்தை வச்சுதான் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாங்களா ஃபுட் ப்ராடக்ட்ஸ விவசாயிகள்ட்ட இருந்து? இல்ல, அது வெளியில கடன் வாங்குச்சு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்டைன்ட் லோன் ஃப்ரம் நேஷனல் சேவிங்ஸ் பேங்க், நேஷனல் சேவிங்ஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்துட்டு அதிகமான 8%க்கும் மேற்பட்ட வட்டிக்கு வாங்கி அதுதான் விவசாயிகளுக்கு கொடுத்து ப்ரொக்யூர் பண்ணிச்சு. ஒழிய பட்ஜெட்ல ஒதுக்கப்படுற, இப்ப சொல்லுங்க, இந்த கடைசி பட்ஜெட்ல இன்டரிம் பட்ஜெட் தானே, இந்த பட்ஜெட்ல ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1000 கோடியை காட்ட சொல்லுங்க நிர்மலா சீதாராமனால, இல்ல கோதி மீடியா நீங்க காட்டுங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, அப்புறம் நீங்க எங்க இது காட்ட முடியும்?
எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது ரூஸ்டர்ல உட்காந்துக்கிட்டு? ஏன்னா அக்கறை உடையவங்க நாங்க. பெசாத இருக்கிறீங்களே, இந்த 10 ஆண்டு காலத்துல மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டு காலத்துல 2023ல், 2014ல அவர் என்ன சொன்னாரு, 2023க்குள்ள விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பாகும்னு சொன்னாரா இல்லையா? ஆச்சா, இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்களே, நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சொல்லுங்க பாப்போம், அவர்களுடைய வருவாய் 2014 இருந்ததை விட இப்ப இன்க்ரீஸ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அது எங்களால அப்படி நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, அப்போ பொத்திக்கிட்டு பேசாம அந்த காட்சிகளை மட்டும் காட்டிட்டு பேசாதிருங்க. யூ ஆர் ஆல் என்ஜாய் த வே அவர் ஃபார்மர்ஸ் ஹவ் பீன் ட்ரீட்டட் சோ மீனிங்லி. தே ஹவ் பீன் அட்டாக்டு வித் டியர் கேஸஸ், ரப்பர் புல்லட்ஸ். தீஸ் இங்கிலீஷ் சேனல்ஸ் ஆர் என்ஜாயிங் சச் அ சீன். On an extreme, sir, on an extreme, pallet bullet and pallet bombs. Israel பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான, உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட அந்த குண்டுகள், காஷ்மீர்ல அதை வைத்து நீங்க தடை செய்தீர்கள். அதெல்லாம் பாஞ்சிச்சுன்னா கல்லுல போய் அப்படியே உட்காந்துருமா, அதை வந்து நீக்கவே முடியாது. உடம்புல போகும், எலும்புகள்ல போய் உட்காந்துரும், சின்ன சின்னமா இருக்கும். அதை வச்சு நேத்து தாக்கியிருக்காங்க. அவங்க இந்த டிமாண்டை எப்ப சொன்னாங்க? என்னைக்கு அந்த நீங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மோடி கவர்மெண்ட் என்னைக்கு அஷூரன்ஸ் கொடுத்ததோ அதை தானே ஏன் நிறைவேற்றலன்னு கேட்கறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி, வி ஆர் கிவிங் மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எம்ஆர்பி ஃபார் த ஃபார்மர்ஸ். வி ஒன்லி தே ஒன்லி வாண்டட் எ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், விச் மீன்ஸ் what is the government appointed national commission okay for agriculture, M.S. Swaminathan committee that recommends C2+50. What does it mean C2+50? From the site itself I will speak this. I read from the Economic Times. Okay, the key recommendation of the Swaminathan committee, the NCF, National Council of Farmers, had recommended that the MSP should be at least 50% more than the weighted average cost of the production cost. This was also known as C2+50% formula, which includes the input cost, fertilizer, cost of seeds, then in the marundu, poochi marundu, cost of capital and the rent on the land, adha avangaloda own land, if they would have rented it out they must be having some revenue, adhi calculate pannittu ala odaikka koodiya andha vivasayigalukkana adha dinakooriye kalakku panni seithu adha ella seithu ottu mothama cost endru solli kanakku pottu adhu varudunu vechukenga. Oru ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அது 9000 10000 வருது அப்படின்னா 15000 அப்படின்னு சொல்லி வச்சு அதுல இருந்துட்டு அந்த சீசனுக்கான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் முடிஞ்சிட்ட உடனே இதை பிரைவேட்டா அந்த காஸ்ட்டுக்கு தான் வாங்க போறாங்க. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் லீகலைஸ்ட், திஸ் இஸ் வாட் த ஃபார்மர்ஸ் வாண்டட். அதே தான் வந்துட்டு எஃப்சிஐயும் ப்ரொக்யூர் பண்ண போகுது இல்லையா? மக்கள் தானே வாங்கி அனுபவிக்க போறாங்க. வியாபாரிகளோ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோ ஆர் நாட் கன்சியூமர்ஸ், பட் வி ஆர் த கன்சியூமர்ஸ். எப்போ மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் 5 ரூபா அரிசி மேல வரி போட்டு 5 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சு கிலோவுக்கு, யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க? மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்கல்ல. அன்னைக்கு இந்த கோதுமை பீடியா எங்க போச்சு? 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதை தாங்கிக்கிட்ட நாங்க இன்னும் ஒரு 2 ரூபாய் கிலோக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாங்க தாங்க மாட்டோமா விவசாயிகளுக்காக? தக்காளி 100 ரூபாய்க்கு போட போது நாங்க வாங்கலையா? வெங்காயம் 50 ரூபாய்க்கு வாங்கின போது நாங்க வாங்கலையா? வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, அதனால அதை பத்தி நான் பேச மாட்டோம்னு நிர்மலா சீதாராமன்
என்ன பண்ணணும் நிறைய சொரணை வேணும், அப்பதான் அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கும். பூண்டு இன்னைக்கு 500 ரூபாய் வாங்கலையா, ஏன் அது? அப்ப விவசாயியினுடைய விலை இல்ல பிரச்சனை, எங்களுக்கு நீங்க பிரச்சனை. இந்த லாபத்தை இல்ல, இந்த லாபத்தை விவசாயிக்கு போக கூடாது, கார்பரேட்டுக்கு போகணும்ன்றீங்க. இந்த நாட்டினுடைய இருங்க ராகுல், ஏன்னா நம்ம சொல்லி 2 வருஷம் ஆச்சு இல்ல விவசாய பிரச்சனை பத்தி பேசி. இந்த நாட்டினுடைய the mercantilized value of provisions, products that has been consumed for food by the citizens of India, 65 lakh crores. உன் பட்ஜெட்டை விட 2 மடங்கு பெருசு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா சொல்றேன், இன்னைக்கு it would have been 75 lakh crores, இந்த நாட்டினுடைய mercantilized value of the provisions. சரிதானா? இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஏன் அந்த போடுறான் அந்த டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு, வாடா இதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்றான். யார் உடனே போறது? ஜியோ போறாரு, ரிலையன்ஸ் போறாரு, பெரிய பெரிய சைலோஸ், சைலோஸ்ல பெரிய கிடங்கு, அதை யார் பண்றது? அதானி பண்றாரு. அவங்களுக்காக 3 சட்டம், அவங்க பதுக்கலாம், வாங்கலாம், பதுக்கலாம், பற்றாக்குறை ஏற்படும் போது விற்கலாம். என்ன வரைக்கும் விற்கலாம்? என்ன வரைக்கும் வேணாலும் விற்கலாம். எப்ப அரசு தலையிடும்? அது ரொம்ப அதிகமா போச்சுன்னா தலையிடும். அது வரைக்கும் மோடி குகையில போய் படுத்துக்குவார், பார்க்க மாட்டாரு. இந்த நாட்டுல வெங்காயத்துக்காக குரல் கொடுத்தார மோடி, வெள்ளை மூட்டுக்காக குரல் கொடுத்தார மோடி. ஏ நாராயண் டெம்பிள் ஹே, அபுதாபி ஹே, போயிட்டார்ல. இப்பன்னா அந்த நாடு ஒன்னு சோறு சாப்பிடாத பட்டு கிடக்குதா? பிரதமர் வரட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதான்னு. இந்த நாடு ஆட்சி இல்லாதே இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த நாட்டுடைய பரிதாபகாரமா நிலைமை. ஆட்சியாளர்கள் ஒண்ணும் பண்றது இல்ல, ஒண்ணுத்தையும் புடுங்கறது இல்ல. வி ஜெனரேட் அவர் ஓன் எக்கானமி, வி மூவ் அவர் ஓன் எக்கானமி, வி கீப் புஷிங் அவர் ஓன் எக்கானமி. இதுதான்டா இந்தியாவுடைய இன்டர்னல் எக்கானமி ஸ்ட்ரென்த். இதனை எப்போ சொல்லிட்டு வரோம் ராகுல், 75 லட்சம் மெர்கன்டைல், 75 லட்சம் கோடி மெர்கன்டைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறத, அதனுடைய பெனிஃபிட் கார்பரேட்டுக்கு போறதுக்கு தானே 3 சட்டம் பண்ணேன். ஆனா நீ தானே சொன்ன 2x மடங்குன்னு, அது எப்படி கிடைக்கும்? விவசாயி திருப்பி கேட்டேன் அந்த பதில் சொன்னியா? விவசாயிகள முட்டாளுங்க நினைக்காதீங்க, அதெல்லாம் போச்சு, புரியுதுங்களா? அப்போ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது இதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்க பேசட்டும். நீ பார்லிமெண்ட்டுக்கு வெளியில வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லு, இதை கேட்டுட்டு அவங்க பேசட்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும், அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க, நீ முடிவெடு. விலை ஏறிச்சு அந்த 10 ஆண்டு காலத்துல, காஸ்ட் ஆஃப் லிவிங்ல ஃபுட்டுனுடைய காம்போனன்ட் வந்துட்டு 40-45% இந்தியாவில், ஆனா மோர் தென் டபுள் டு அன் எக்ஸ்டென்ட் இட் ஹஸ் ட்ரிபிள்டு த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ். இந்தியாவில் நம்ம புரட்சி வெடிச்சிருச்சா இல்ல பொடலாங்க வெடிச்சிருச்சா? ஒண்ணுமே கிடையாது. தப்பான சாப்பாடு சாப்பிட்டு செத்தவன் தான் இருக்கிறானே ஒழிய பட்டியால செத்தவன் இல்லை. ஏன்னா ஒரு மாநில அரசும் பட்டியால சாவரனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குது. நீங்களே சொல்றீங்கல்ல, 80 கோடி பேருக்கு மாசத்துக்கு 35 கிலோ அரிசி, குடும்பத்துக்கு 35 கிலோ அரிசி, 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் சொல்றீங்கல்ல, யார் அந்த ஃப்ரீ ரேஷன் இம்போர்ட் பண்றீங்களா? விவசாயி கொடுக்கறதானே? கார்பரேட்டுக்கு ஏன்டா 25 லட்சம் கோடி தூக்கி கொடுத்த அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. இவங்களுக்கு 11 லட்சம் கோடி ஆகும், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அப்படிலாம் கவலைப்படவும் படாதீங்க. ப்ரொக்யூர்மெண்ட்டை ஸ்டேட்டு பண்ணுது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பண்ணுது, ப்ரைவேட்டும் பண்ண போகிறான், அவன் ரெடியாக இருக்கிறான். நீ யாரும் அவனுக்கு லாபம் பண்ணி கொடுக்க ஏஜெண்டா? நீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இல்லை கவர்மெண்ட் ஆஃப் ஏஜெண்டா, இந்தியன் ஏஜெண்டா? அப்போ இதனால தான் சொன்னார், முன்னாடி இருந்தார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஒருத்தர், இப்போ அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் அவர் மத்திய பிரதேசத்தில் போய் இல்லையா. அவர் என்ன சொன்னார், 3 கார்பரேட் இந்த விவசாய சட்டங்களை நாங்கள் திரும்ப பெற்றால் கார்பரேட்டுக்கும் கோச்சிக்குவாங்கன்னு சொன்னார்ல. அதனால சொன்ன சொரணம் இருக்கணும் இவங்களுக்கு, என்ன வெக்கம் கட்டவங்க. கார்பரேட்டுக்காக தொண்டு செய்யறதுக்கு இவங்க இந்திய அரசை வந்துட்டு கையாளுறாங்க. அப்போ
நம்ம சொல்றது எவ்வளவு வெளிப்படையா நம்ம சொல்ற பாருங்க, எக்கனாமிக் டைம்ஸ், இட் இஸ் நாட் அவர் ஓன் டேட்டா. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, மோடி அவர்களே, இந்த 10 ஆண்டு காலத்துல இன்புட் காஸ்ட் ஃபெர்டிலைசர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, லேபர் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ரெண்டல் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இதையெல்லாம் கணக்கு போட்டு சீட்டு எவ்வளவுன்றத உங்க அரசுக்கு சொல்ல முடியுமா? நான் அப்போ அவ்வளவு இருந்தது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இப்போ நான் இவ்வளவு தரேன், அந்த கதை வேணாம். சாமிநாதன் கமிட்டி சொன்னதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, சாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுத்துட்டீங்க, சாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு எம்எஸ்பி தொடர்பா C2+50, இது எவ்வளவு வருது அது சொல்லுங்க. நீ எல்லாத்துக்கும் அந்த 21 ப்ராடக்ட்டுக்கும் சொல்லுங்க, இன்க்ளூடிங் காட்டன். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ரெடி டு அக்செப்ட் தட். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ரெடி டு அக்செப்ட் தட். ஃபார் தோஸ் ஹூஆர் டாய்லிங் பிலோ பாவர்டி லைன், இட் இஸ் அப் டு த ஸ்டேட் கவர்மெண்ட், தே வில் டேக் கேர். யூ டோன்ட் நீட் நாட் ஹவ் டு டேக் கேர், யூ டேக் கேர் ஆஃப் கார்பரேட்ஸ். தட் இஸ் வாட் ஃபார் யூ ஹவ் அக்யூர்ட் பவர், யூ டேக் கேர் ஆஃப் கார்பரேட்ஸ், பட் லீவ் த புவர் to the states, because there lives India, as Gandhi said, India's almas are living in the villages, we will keep our villages with the best care, but the thing is, don't say it will create a burden on the exchequer, which is a lie, blatant lie. அவ்வளவுதா, காது குத்தாத, ரொம்ப காது குத்தாத, அவ்வளவுதா. ரஷ்யா கிட்ட இருந்து 30% க்ரூட் ஆயிலில் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது. இங்கே 25%லேருந்து 30% அதிகரித்து விடணும்னு நீங்கள் கவலைப்படுறீங்களே, ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 30% அந்த லாபத்தை பெட்ரோல் டீசலில் ஏன் குறைக்கவில்லை என்று இதே கோதுமீடு இன்னைக்கு வரை கேட்கவில்லை. ரெண்டாவது கேட்கவில்லை, என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம் அரசாங்கத்துடைய எம்எஸ்பி விலை. இது வந்து நான் எங்கேயோ டேட்டா எடுக்கலை, இது அரசாங்கத்துடைய வெப்சைட்லேருந்தே இந்த டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். கடந்த 13-14 வருடத்திற்கான இந்த டேட்டா என் கையில் இருக்குது. 2014 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய ஆட்சி போய் மோடி அரசாங்கம் வரும்போது இருந்த அந்த ப்ரைஸ் லிஸ்ட். 2014-15 ஒரு மூட்டை நெல், ஒரு குவிண்டல் நெல் 1360 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது. இன்றைக்கி ஆன் பேப்பர் 80% இன்க்ரீஸ் செய்து கிட்டத்தட்ட 2183 ரூபாய்க்கு அந்த ஒரு குவிண்டல் நெல்லுக்கான விலையை நீங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறீர்கள். ஆன் பேப்பர் இட் இஸ் இன்க்ரீஸ்ட், ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இந்த விலை விவசாயிக்கு கிடைக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு மூட்டை நெல் இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டுக்கு போங்க, நீங்கள் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அதிகபட்சம் 1400-1500 ரூபாயை தாண்டி எந்த வியாபாரியும் வாங்குவதில்லை. அப்போ நீங்கள் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை செஞ்சுட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 10% விளைச்சலை கூட நீங்கள் வாங்குவதில்லை, ஏதோ 1%-2% வாங்கி அதை ராஷன் கடைகளில் கொடுத்துட்டு போயிடுறீங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை 2014 1450 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது, இன்றைக்கி ஆன் பேப்பர் எம்எஸ்பி விலை 2275 ரூபாய். ஆனால் சந்தையில் போய் விசாரித்து பாருங்கள், 1300 ரூபாய் அதிகபட்சம், 1300 ரூபாயை தாண்டி எந்த வியாபாரியும் விவசாயிகளிடமிருந்து அந்த கொள்முதலை செய்வதில்லை. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், அப்போது வெறும் பஞ்சாப் விவசாயிக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருகிறதா, வேறு யாருக்குமே அந்த பிரச்சனை வரல? ஏன் தமிழ்நாட்டில் அந்த போராட்டம் நடக்கலை? ஏன் ஆந்திராவில் நடக்கலை, கேரளாவில் நடக்கலை, மற்ற மாநிலங்களில் நடக்கலை? வயிற்று பசிக்காக ஒவ்வொரு விவசாயியும் போராடும் போது, அடுத்த நேர சாப்பாட்டிற்கு கூட திண்டாடி கொண்டிருக்கும் போது, மோடி கொடுக்கக்கூடிய இந்த 5 கிலோ ராஷனை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாயியாக இருந்து இன்றைக்கி கூலியாக மாறி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், அவர்களுடைய உண்மையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எதை நாங்கள் ப்ரெக்யூர் செய்திருக்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம், கோதி மீடியா அதை எம்ப்ளிஃபை செய்கிறதோ, அவர்களுக்கு இந்த டேட்டா மிக முக்கியமாக இருக்க வேண்டும். பஞ்சாபில் இந்தியாவிலேயே அதிகமாக ப்ரெக்யூர்மெண்ட் பஞ்சாபில் மட்டும்தான் நடக்கிறது.
அங்கே கோதுமை அரிசி இதெல்லாம் வாங்குறது இந்த நாட்டு அரசாங்கம். எவ்வளோ? 39,537 கோடி ரூபாய்க்கு மட்டுமே பஞ்சாபிலிருந்து வாங்குகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்குகிறார்கள். இது முதல் மாநிலம். இரண்டாவது மாநிலம் ஹரியானா. அதுக்கும் ஃபஸ்ட் மாநிலத்திற்கும் ரெண்டாவது மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். ரெண்டாவது மாநிலத்திலிருந்து வெறும் 12,937 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம் பொருட்களை வாங்குகிறது. அப்போது முதல் மாநிலத்திலிருந்து இரண்டாவது மாநிலத்துக்கு வருவதற்குள் 1/3 மட்டும்தான் அங்கேருந்து வாங்குகிறார்களுடைய மீதம் வாங்குவதில்லை. சரி, மூன்றாவது மாநிலம் சத்தீஸ்கர். 1,995 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் எம்எஸ்பி விலையில் பொருட்களை வாங்கியிருக்கிறது நாட்டு அரசாங்கம். நான்காவதாக தெலங்கானா 1,778 கோடி ரூபாய். ஐந்தாவதாக தமிழ்நாடு வெறும் 1,190 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் எம்எஸ்பி விலையில் பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய 40,000 கோடி ரூபாய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கே அது பத்தவில்லை, அதனால் அவர்கள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 1,190 கோடி ரூபாய் மட்டுமே ப்ரொக்யூர் செய்த தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும், ஏன் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயி போராடி வருகிறார், ஏன் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயி போராடி வருகிறார், தமிழ்நாட்டிலிருந்து ஏன் விவசாயிகள் போராடவில்லை? அப்படி இல்லை, விவசாயிகள் டெல்லிக்கு போய் அந்த எலியெல்லாம் வாயில் கடிச்சு வெறும் சட்டையெல்லாம் கலட்டி இவ்வளவோ போராடி பார்த்தார். பிரைம் மினிஸ்டர் மோடியிடம் இவர்களை சந்திப்பதற்கு கூட நேரம் அல்ல. உண்மையில் பார்க்க போனால் இந்த விவசாய போராட்டத்தை துவக்கி வைத்தது தமிழ்நாட்டு விவசாயிகள். அப்போது மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது மிக முக்கியமான காரணம், ஏன் விவசாயிகள் ரோட்டில் அனைத்து விவசாயிகளுமே ரோட்டில் இறங்கி போராட முடியவில்லை என்று. அடுத்த நேர உணவிற்காக அவர்கள் போராடுவதே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது சார். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை முக்கியமான ஒரு டேட்டா நான் எடுக்கிறேன். இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன முறை நம்ம வந்துட்டு இந்த இது நடக்கும் போதே, போராட்டம் நடக்கும் போதே நம்ம போட்டோம். இப்போ நம்ம படிக்க போறது வந்துட்டு இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் போஸ்டட் ஆன் 16th December 2022 பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 75th year ஆசாத் கி அம்ரித் மஹோத்சவ், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இங்க பேசுறாங்கல்ல கோதி மீடியால இருந்துட்டு, ஆவரேஜ் மந்த்லி இன்கம் பாருங்க, ஆந்திர பிரதேஷ் ஆவரேஜ் இன்கம் அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டு 10,480 ரூபா, அருணாச்சல பிரதேசம் அதான் 19,625, அஸ்ஸாம் 10,675, பீகார் 40 சீட்டு தராங்க பார்லிமெண்ட்டுக்கு 7,542, குஜராத் 12,631, ஹரியானா 22,841 அவங்க போராடுறாங்க, இமாச்சல பிரதேஷ் 12,153, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 18,918, ஜார்க்கண்ட் 4,895, கர்நாடகா 13,441, கேரளா 17,915, மத்திய பிரதேசம் 8,339, மகாராஷ்டிரா 11,491, மணிப்பூர் 11,227, மேகாலயாது ஹையஸ்ட் 29,348, மிசோரம் 17,964, நாகாலாந்து 9,877, பஞ்சாப் 26,701, ராஜஸ்தான் 12,570, தமிழ்நாடு 11,924, உத்தரகாண்ட் 13,552, உத்தரப்பிரதேஷ் 8,061. இவன் தான் நிறைய ஓட்டு போடுறான் மோடிக்கு. மோடி எதிர்க்கிற மாநிலங்கள்லாம் நல்லா இருக்குது எக்ஸப்ட் ஹரியானா. நல்லா கவனிங்க, யாராவது 30,000 சம்பாதிக்கிறானா பாருங்க. ஆனால் இவங்க தான் 140 கோடி வாழக்கூடிய இந்திய நாட்டு மக்களினுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள். ஏதோ விவசாயினா மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த சம்பள அடிமைகள் இருக்காங்களா கோதி மீடியா,
தே ஷுட் ரீட் திஸ். இது எதுல வந்திருக்குது அப்படின்னா, இதை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாவெல்லாம் எது வழியா வெளியிட்டு இருக்காங்கன்னா, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. நான் டேட்டா நான் படிச்சேன். இப்போ விவரங்களுக்கு போனோம், நீ இந்தியன் தேஷ்பக்தி பொடலங்கா பக்தி என்ன சொல்றிய, சக இந்தியன் போராடுறானே அவனை பூச்சி மாதிரி ட்ரோன்லேருந்துட்டு வந்துட்டு குண்டு வீசுறானே குண்டு வீசுறானே, அதை பத்தி கவலை உனக்கு ஏதாவது இருக்குதா? கூட்டு சுட்டை போட்டுட்டு வந்துட்டு ஒருத்தன் சொல்றான், அவங்க கார்ல வந்தாங்களாம், ஒரு ஒரு சங்கி அதான் சொல்றே, அது கார் இல்லடா, அதுக்கு பேரு டிராக்டர் அப்படின்னு போட்டேன் பேஸ்புக்ல. டிராக்டருக்கும் காருக்கும் வித்தியாசம் தெரியாதவனாவே சங்கி இருக்கிறான், கார் ஓட்டிக்கிட்டா வந்தாங்க அவங்க போராட்டத்துக்கு. அந்த முண்டா எப்படி இருக்குது பாருங்க, இப்படியா பட்டவன்கள்லாம் பேசுறாங்க இந்த கோதி மீடியால உட்காந்துக்கிட்டு. மக்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நாட்டினுடைய வேற எதுவும் இந்திய நாடு ராக்கெட் விடலன்னா ஒன்றும் ஆகாது, இந்த நாட்டுக்கு கப்பற்படை இல்லைன்னா ஒன்றும் ஆகாது, புரியுதுங்களா? இந்த நாட்டினுடைய ராணுவ வீரம் கட்டாயம் தான். இந்த நாட்டில் வந்துட்டு மோடி ஏரோப்ளைன்ல போயிட்டு 10 நாடுகளுக்கு போயிட்டு வரலன்னா ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஆகாது, சினிமா வரலன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஆகும், இந்த நாட்டினுடைய விவசாயி, நான் ஒரு மாதம் ஒரு பருவத்துக்கு நான் விவசாயம் பண்ணலன்னா உங்களுக்கு சோத்துக்கு லாட்ரி அடிப்பீங்க, ஒரு சோத்தை 250 ரூபா கொடுத்து சாப்பிடுவீங்க. ரசம் சோறு மட்டுமே போடுவான் கார்பரேட்டு, அதானி சோறு ரசம் சோறு ₹250 பர் பிளேட்டு, செத்து போவீங்க ஜாக்கிரத. எனவே தான் சொல்றோம், அக்ரி அப்ரூவ் சப்போர்ட் தர் டிமாண்ட். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்ததை பகிருங்கள். டெல்லிக்கு போய் போராடுவது அது இப்போ சாத்தியமில்லை என்றால் கூட, அட்லீஸ்ட் இது போன்ற தகவல் இது போன்ற செய்திகளை நீங்கள் ஷேர் செய்தாலே போதும், ஏதோ ஒரு விதத்தில் இந்த விவசாய போராட்டத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கலாம். சார், அடுத்த ஒரு பதவியில் கூடிய சீக்கிரம் சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.